தனித்துவமான காமெடியாலே தமிழ் ரசிகர் மனசுல இடம் பிடிச்ச ஒரே காமெடியன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் சூரி. என்னதான் இவர் வடிவேலு தம்பிராமையான்னு பல பேர்கிட்ட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணியிருந்தாலுமே இவருடைய வெண்ணிலா கபடி குழு படத்துல பரோட்டா காமெடின்ற ஒரு சீன் மூலியமாவே உலகம் ஃபுல்லா ஃபேமஸ் ஆனவர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அஜித், விஜய், சூர்யான்னு முன்னணி நடிக்கிற எல்லாரோடையும் சேர்ந்து நடிச்சிட்டாரு. நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா காமெடியன்ஸ் நிறைய பேர் கொஞ்சம் வருஷம் காமெடியன் நடிச்சதுக்கு அப்புறமா ஹீரோவாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுறாங்க. அந்த ஆசை சூரிக்கு வந்ததுனால இப்போ சூரிய அவர்கள் வந்து அடுத்து வெற்றிமாறனுடைய படத்தில் வந்து ஹீரோவாக நடிக்கிறாரு. வெற்றிமாறனுடைய படம் விடுதலை படத்தில் வந்து இவர் ஹீரோவாக நடிக்கிறாரு. இந்த படத்தில் வந்து கௌதம் வாசுதேவன், விஜய் சேதுபதினு பல பேர் நடிக்கிறாங்க. ஆல்ரெடி இந்த படத்தில் சூரியவர்கள் ஹீரோ நடிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட டேரக்டர் வெற்றிமாறன்றதுனால இந்த படத்தோட எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கு. இந்த படத்தில் யார் மியூசிக் ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இசைநானி இளையராஜா. ஸோ இதுவுமே பெரிய ஆடப்புன்னு தான் சொல்லணும் இந்த படத்துக்கு. இந்த படத்துக்கு அடுத்தபடியாக சூரியவர்கள் யாரோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறாரு பெரிய நல்ல விஷயமா இருந்தாலுமே இதே விஷயம் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து ஹீரோவா சைன் அப் பண்றது ஒரு பெரிய ஆப்பாவே முடிஞ்சிருக்கு. என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து ஹீரோவா படங்கள் சைன் அப் பண்றதுக்காக சூரியவர்கள் கிட்டத்தட்ட 10 படங்கள் வந்து காமெடியின் ரோல்ல மிஸ் பண்ணியிருக்காரு. இத்தனை படங்கள் மிஸ் பண்ணதுனால என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா பாதிக்கு மேல சம்பளம் இவருக்கு சுத்தமா காலி ஆயிடுச்சு. சோ சம்பளம் இல்லன்றதுனால ஒரு வழ
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.